நடிகர் சூர்யா தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வந்துட்டுருக்காரு. நேருக்கு நேர் படத்தில் அறிமுகமான சூர்யா வெற்றிக்காக பல வருடங்களாக போராடிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் அவருக்கு பாலாவோட இயக்கத்தில் நந்தா படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படத்தில் சூர்யா தன்னோட கண்களாலேயே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி தன்னோட அசாத்திய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இருப்பார். அதன் காரணமாக கோலிவுட் திரையுலகில் கவனிக்கப்படுற நாயகனாகவும் மாறினார் சூர்யா. அப்புறம் அதே பாலாவோட இயக்கத்தில் பிதா மகன் அப்படின்ற படத்தில் விக்ரம் கூட நடித்தார். இந்த படமும் சூர்யாவை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்நிலையில் இப்போ முன்னணி நாயகனாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்க சூர்யா மறுபடியும் இயக்குனர் பாலா கூட கூட்டணி வச்சு வனங்கான் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட முதல்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்த நிலையில் திடீர்னு படப்பிடிப்பை நிறுத்திட்டாங்க. சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையில பிரச்சனை, அதனால தான் படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்திட்டாங்க அப்படின்னு வதந்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் சூர்யா தரப்பில் இருந்து இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு வதந்தி சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட வனங்கான் திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு தகவல்கள்லாம் தீ போல் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை ஒரு விநியோகஸ்தர் வந்து மறுத்திருக்காரு. சூர்யா மற்றும் பாலாவோட கூட்டணியில் உருவாகிற வனங்கான் திரைப்படம் கண்டிப்பாக தியேட்டர்களில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு தவறான செய்திகளை வந்து பரப்ப வேண்டாம். இதை பற்றி படக்குழுவினரை ஏதாச்சும் அஃபீஷியலாக அறிவித்தா மட்டும்தான் அதை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் வந்து இந்த படமும் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு தகவல்களை வந்து பரப்புறது முற்றிலும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். தயவு செஞ்சு யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம்.